ரொம்ப நன்றி. அண்ணா, அப்ப நான் கிளம்புறேன். நீங்க அண்ணன் கிட்ட பேசிட்டு வாங்க சரியா? இல்ல இப்ப இங்க வந்தது ஏஎஸ்பி சந்தியாவுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்காக தான். வந்த வேலை முடிஞ்சது. போலாம், நானும் உங்க கூடவே வரேன். ஆக்சுவலா இந்த நன்றி எல்லாம் சொல்ல தேவையில்லை மிஸ்டர் சூர்யா. ஒரு போலீஸ் ஆபீசரோட கடமையை தான் நான் இப்ப செஞ்சிருக்கேன், அவ்வளவுதான். நீங்க சொல்றது சரிதான் எஸ்பி சந்தியா அவர்களே. ஏன்னா இந்த டியூட்டின் வந்துட்டு அவங்களை யாரும் அடிச்சுக்கவே முடியாதுல்ல. நீங்களே பாருங்க, ஒரு சின்ன வேலைக்கு எங்களோட கிளம்பி வந்து நிக்கிறீங்களே. நீங்க நினைச்சிருந்தா உங்களுக்கு கீழே வேலை செய்யறவங்களை அனுப்பி இந்த வேலையை முடிச்சிடலாம். இவங்க ரெண்டு பேருக்கும் எனக்கு என்னாச்சு? குழந்தைங்க மாதிரி சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு வேலன் வந்ததுக்கு அப்புறம் அது பெருசு சின்னதெல்லாம் பார்க்க முடியுது மிஸ்டர் சூர்யா. இதெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஏஸ்பி அவர்களே, உங்க கடமை உணர்ச்சி கட்டுப்பாடு இதுக்கெல்லாம் நான் நிச்சயமா தலை வணங்குறேன். ஆமாமா, தலை வணங்கிதான் ஆகணும். ஏன்னா எந்த வேலை செஞ்சாலும் அதை முழு மனசோட தான் நான் செய்வேன். அதை மத்தவங்க புரிஞ்சுக்கிட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் எனக்கு கவலை கிடையாது. மிஸ்டர் சூர்யா, நீங்க உங்களை பத்திரமா பாத்துக்கங்க. சரி வா, வைக்கிற நாமே இங்க நிக்கிறோம். வா. என்ன உண்மை அவ சொல்ற? ஆமாமா, உண்மைதான் சொல்றேன். நான் என் காதால கேட்காம என் கண்ணால பார்க்காம இருந்திருந்தா என்னாலயும் நம்பி இருக்க முடியாது. இந்த பக்கம் அண்ணன் நின்னுகிட்டு அண்ணிய திட்டிக்கிட்டு இருந்தாரு, அதே மாதிரி அண்ணி அந்த பக்கம் நின்னுகிட்டு அண்ணனுக்கு பதிலடி கொடுத்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே சரிக்கு சரியா வாதாடுறாங்க. சரிமா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், வேலை இருக்கு. விக்ரம் சொன்னத கேட்டியா சரோஜா? அவன் என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? ஏன்னா இன்னைக்கு சூர்யா செஞ்ச ஒவ்வொரு காரியமும் அவனோட குணத்தால செஞ்சதில்லை. அது ஏன்னு தெரியுமா? வீட்டு சண்டை தெருவுக்கு வந்துருச்சு. இப்ப ரெண்டு பேர் மனசுல வெறுப்பு மட்டும்தான் இருக்கு. இல்லங்க, அவங்க ரெண்டு பேரோட மனசுலயும் அளவுக்கு அதிகமான பாசம் தான் இருக்கு. இப்ப அவங்க ரெண்டு பேருக்கு பயம் வந்துருச்சு. எங்க அந்த பாசம் அதிகமாயி வெளியே வந்துருமோ அதை மத்தவங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் இப்படி ஒருத்தர் மேல ஒருத்தர் சிடுசிடுன்னு விழற மாதிரி வெளியில காட்டிக்கிறாங்க, அவ்வளவுதான். பெரியவங்க சொல்வாங்கல்ல, நாம எவ்வளவுதான் பாசத்தை அடக்கி வச்சாலும் அது ஒரு நாள் வெளியே வந்தே தீரும்னு. அளவுக்கு அதிகமா வெப்பம் அதிகரிச்சதுன்னா நிச்சயம் மழை வரப்போகுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஆமா, பெரிய விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டா. கடவுளே,
மீனாட்சிக்கா இந்தாங்க டீ இன்னைக்கு டீ ரொம்ப நல்லா இருந்தது அத உங்களுக்கும் கொடுக்கறேன் தேங்க் யூ சூப்பரா இருக்கு எப்படியோ நான் நினைச்ச மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நடந்துட்டு இருக்கு அந்த 9 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கவும் யாராவது பணம் கொடுத்தணும் கடவுளே எப்படியோ உட்கார்ந்த இடத்துல இருந்தே பிரீத்திக்கு நான் 550 ரூபாய் செலவு வச்சிட்டேன் இந்த மீனாட்சியா கொக்கா யாருக்கு எந்த நேரத்துல எதை பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எல்லாரும் தயிர்ல இருந்து தான் வெண்ணெய் எடுப்பாங்க ஆனா இந்த மீனாட்சி மோர்ல இருந்தே வெண்ணெய் எடுப்பா विक्रमन उंग अम्मावोड मरंद एव्वळो वाच्चु 550 रूपाय आगुदे மீனாட்சிக்கா என்னாச்சு பாட்டில்குள்ள விரலை விட்டு மாட்டிக்கிச்சா மீனாட்சிக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா ஒரு விஷயம் நீங்க இன்னைக்கு ரொம்ப கரெக்ட்டா சொல்லிருக்கீங்க அதாவது நம்ம வீட்ல இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரும் மனசால தான் யோசிக்கறாங்க மூளையால யோசிக்கல ஆனா நம்ம பொம்பளைங்க மூளை இருக்கே எப்ப என்ன செய்யணும்னு சரியா யோசிக்கும் இங்க பாருங்க இந்த பொம்பளைங்க இருக்கங்கல்ல அவங்க நினைச்சா ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அதோட இந்த விஷயத்தை நீங்க சொல்லி தான் நான் தெரிஞ்சிட்டேன் ரொம்ப நன்றிங்க மாமா கொடுங்க மருந்து நான் கொண்டு போய் மாமாட்ட கொடுக்கறேன் मरम क வேண்டா லட்சுமன் அண்ணா அண்ணி பல்பல் குட்டி அத்தை நீங்க சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வாங்க நாங்க உங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்கோம் बुलबुल, उल्ल पे ये नन थिंग्स अल्ला पैक पन अनुन सीकर मो पे पारे बो। अन्हम, नाइंगन नल्ला दार के। ये निक गवर्नमेंट कोर्टस कर चुर क। इंगे लल्ला फिसलिटीज में रक। निंगे तक तेरे वल्ला म कष्ट पड़ रहेंगे। हाँ, तेरी था। खिल्ला में कन्नक तेरी था। हाँ ना मतंगर वीट कों क्वार्टर्स को नरीय डिफरेंस रखे। इबे इधर है नोड़ा वेड़। अदौला मम, ये ने नल्ला नल्ला बातक मुड़ियो ना। नी परिये दहिये सल्लेने ना कतरियो। इपनी वासोंदा काले ने नगट रखा है। हाँ ना उरे उरले। अन्ना तंगचे तने तनी आर करता। नमर रेंड पेरों उरे कुड़मते सेना मदन ராக்கி கேன அர்த்தம்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு நாள் வந்து ராக்கிய கட்டினா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தமா நோ இதுக்கு மேல நீ சொல்ற எதையும் நான் கேட்க போறது இல்ல பேக் அப் உன் பிடிவாதத்தெல்லாம் காட்டுறنا நீ என் கூட வர அவ்வளவுதான் அண்ணா எனக்கு உங்களோட கவலை நல்லா புரியுது அண்ணா ப்ளீஸ் நான் எடுத்துக்கிற முடிவை நீங்க வேற மாதிரி நினைக்க வேண்டாம் நான் எங்கே இருக்கேன்
அப்படி இந்த வீட்ல என்ன இருக்கு? அப்படி என்னதான் இந்த அண்ணா அவரே என்ன இங்க தான் விட்டுட்டு போனாரா? இனிமே இதுதான் என்னோட வீடுனா அவர் போகும்போது சொன்னார். அதனால நான் இங்க தான் இருக்க போறேன். வேறங்க வர மாட்டேன். இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் கூட உனக்கு அந்த சூர்யா சொன்னது ரொம்ப பெருசா இருக்குல்ல? ஆனா அண்ணா சொல்றது நீ கேட்க மாட்டல்ல? அட அந்த சூர்யா வந்து கிணத்துல குதின்னு சொன்னா உடனே குதிச்சிடுவியா? சந்தியா, நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். உன்கிட்ட கேட்காமையே உன் புகுந்து வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். ஆனா எங்க சைடுல இருந்து நாங்க முயற்சி பண்றது என்னோட கடமை இல்லையா? நாங்க சத்தியம் பண்றோம், இனிமே உன்னைக்கே கம்ம நாங்க எதிலுமே தலையிட மாட்டோம். ஆனா இப்போ நீ உடனே எங்க கூட கிளம்பியாகணும். அண்ணே, நீங்க எனக்காக பண்ணதுக்கு எனக்கு உங்க மேல எந்த கோபமும் இல்ல. ஆனா தயவு பண்ணி என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னால இங்க இருந்து வரவே முடியாது. பிளீஸ், நான் உங்களை அடிக்கடி வந்து பாத்துக்கிறேன். போதும் சந்தியா, நீ ரொம்ப பெரிய ஆபீசர் ஆயிட்டான்னு எனக்கு தெரியுது. ஆனா உன்னோட அண்ணிங்கிற ஸ்தானத்துல இருந்து காதை பிடிச்சி இழுத்த சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. உன்னோட அம்மா மாதிரி தானே என்ன நினைக்கிற? அண்ணிங்கிறவ தாய் மாதிரி தானே? அப்ப அம்மா சொல்றது கேட்க மாட்டியா? போ, சீக்கிரமா கிளம்பி எங்க கூட வா. அம்மா அம்மா, உங்களுக்கு ஒன்னு தெரியுமா? அத்தை கிட்ட நெயில் பாலிஷ்லாம் இல்லவே இல்ல. அதே மாதிரி பார்ட்டிக்கு போட்டுக்கிறதுக்கும் ட்ரெஸ் எதுவும் இல்ல. முதல்ல அத்தைய ஷாப்பிங் கூட்டிட்டு போய் எல்லாம் வாங்கி தரணும். அத்தை வாங்க, அத்தை சீக்கிரமா போய் உங்க திங்ஸ் எல்லாம் நம்ம பேக் பண்ணலாம். சந்தியா மனசளவுல ரொம்ப நொறுங்கி போயிருக்கா. எனக்கு என்னமோ அவளோட சூர்யாவையும் அவளோட குடும்பத்தையும் மறக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தோணுது. அந்த குடும்பத்துக்காக அவ தன்னை எவ்வளவோ மாத்திக்கிட்டா. அந்த சூர்யா இங்க விட்டுட்டு போனாங்கிறதுக்காக அவன் இல்லாத போது கூட அவன் வார்த்தைக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறான். ஆனா அவனுக்கு சந்தியா மேல எந்த அக்கறையும் இல்லை. ஏதோ ரெண்டு சின்ன பசங்க சண்டை போட்டுக்கிட்ட மாதிரி அவன் குடும்பத்திலயும் இதை யாரும் பெருசா எடுத்துக்கல. என் தங்கச்சிக்கு நடந்த இந்த அநியாயத்தினால சத்தியமா மறக்க முடியாது. அந்த சூர்யாவுக்கு அவங்க குடும்பத்து மேல அவ்வளவு பாசம் இல்லை. அந்த பாசத்தினால என் தங்கச்சி கூட வேணாம்னு ஒதுக்கி வச்சுட்டான். ஆனா அவங்க எல்லாருக்கும் நான் பாடம் கத்து கொடுப்பேன். என் தங்கச்சி எல்லாரும் விட எவ்வளவு முக்கியங்கிறத நான் உணர வைப்பேன். அப்படி ஒரு விஷயத்த உணர வைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். சந்தியாவுடைய வழிய நான் சூர்யாவுக்கு உணர்த்தாம விட மாட்டேன். அப்பதான் அந்த சூர்யாவும் அவன் குடும்பமும் ஒரு விஷயத்த உணர்வாங்க. அவங்க எடுத்த முடிவை
தப்பானதுன்னு எல்லாரும் உணர்வாங்க. சோட்டோ, இன்னும் தூங்கலையா? நாளைக்கு ஸ்கூலுக்கு போக வேண்டாமா? போ, போய் சீக்கிரம் படுத்து, அப்பதான் காலையில் எழுந்திருக்க முடியும். சூர்யா, நான் நாளைக்கு ஸ்கூல் லீவு. நாளைக்கு ஸ்கூல் இல்லையா? என்ன லீவா? சூர்யாண்ணா, நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. அதானா, நாளைக்கு ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பா அங்கே வரணுண்ணா, இல்லைனா ஃபேமிலியில் ஒருத்தர் வரணுண்ணா. எக்ஸாமோட ரிசல்ட் வரப்போகுது. இப்போது என் அண்ணனி ஊரில் இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்களும் சந்தியானியும் தான் வருவீங்க. இந்த வருஷம் சரி பரவாயில்ல, நீ போய் தூங்கு, நான் வரேன். அப்புறம் சந்தியானினா? நான் தான் சொன்னேன்ல, நான் வரேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நீ போய் தூங்கு போ. நாளைக்கு நான் வரேன், போ படுத்துக்கோ. சூர்யாண்ணா, நீங்கள் ரெண்டு பேரும் பழைய மாதிரி ஒன்றா சேர்ந்து எங்கள் ஸ்கூலுக்கு வரணும். ஆனால் இது எப்படி நடக்கும் தான் தெரியல. சூர்யாண்ணா நான் மட்டும்தான் வருவேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன சொட்டு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? ஆண்டவாராமா, சூர்யா தான் மட்டும் வரதா சொல்லிட்டான், அதுக்கு உடனே நீ ஒத்துக்குவியா? அப்போ சந்தியா அண்ணி மேல உனக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லையா? ஆனா அம்மா, என்னால என்ன பண்ண முடியும்? நாளைக்கு 11 மணிக்கு சோட்டுவோட ஸ்கூலுக்கு வந்துருங்க. நாளைக்கு அவனுக்கு ரிசல்ட் வர போகுது. நாளைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஆ, அம்மா அனுப்பிட்டேன். போயிடுச்சா? அம்மா, டெலீட்டும் பண்ணிட்டேன். என்ன பண்ண? மெசேஜ் அழிச்சிட்டம்மா. அம்மா, நாளைக்கு சூர்யாண்ணா சந்தியாணி ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு வருவாங்க. அது மூலமா உங்க கோபம் கூட குறைய வாய்ப்பு இருக்கு. அதை கூட சூர்யா இப்போ போனை கண்ணுன்னு தேடிக்கிட்டு வருவான். ஆமா, சரி நீ போ. சந்தியா, இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல தான் கொஞ்ச நாளா கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் அதிகமாயிருக்கு. எனக்கு என்னமோ இந்த இடங்கள்லாம் நம்ம பேட்ரோல் பண்றது சரின்னு தோணுது. நம்ம கிட்ட எக்ஸ்ட்ரா ஸ்டாஃப் எத்தனை பேர் இருக்காங்கன்னு நான் கணக்கு பண்றேன். யூனோ, என்னாச்சு? அவர்கிட்ட இருந்தா மெசேஜ் வந்திருக்கு. அண்ட் ஐ வாஸ் திங்கிங் சந்தியா, நீ எதையும் யோசிச்சுட்டு இருக்க. நீ இப்ப என்ன யோசிச்சுட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும். சூர்யா ஏன் இப்படி பண்றாரு தானே? அவர் என்ன மெசேஜ் அனுப்பியிருக்காரு? நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இனிமே எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாது. கிளாரிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம். I hope நீ நாளைக்கு போகணும்.